பிடி பிரேமியோர்ஸுக்கு வணக்கம். இது ப்ரிவியூ ஷோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இவர் மாற்றி வரீங்க, மாற்றி மாற்றி காமிக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த வாரம் வந்து கார்த்தி வந்து வெளியூர் போயிருக்கிறதுனால இந்த வீக்கை வந்து அபி தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஷோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ்கள், என்ன சீரீஸ்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ அப்படின்ற ஒரு சீரீஸ் வருது, அதோட ஃபோர்த் சீசனில் ஃபஸ்ட்டு பார்ட். இந்த மாதிரி பல கிளைகள் உள்ளே இருக்குது. ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதையில் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பயங்கர அப்சசிவான ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள். அவருக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர் அந்த பெண்ணை அடையணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுவார், அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எல்லாமே பண்ணுவார். அந்தளவுக்கு ரொம்ப அப்சசிவாக இருப்பார் பெண்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் சீசன் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் அவருக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட சிக்கிப்பார். அந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், நிறைய கிரைம்கள் பண்ணுவார் அவர். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சீசனில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கமே அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் ஃபேஸ்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே அப்பாவியாக ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார். ஆனால் பல விஷயங்கள் அந்த மாதிரி இந்த சீசனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. இது வந்து ஃபெப்ரவரி 9 வந்து ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். நெட்ஃப்ளிக்ஸில் அது ரொம்ப ஃபேமஸான சீரீஸ் தான், அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யூ அப்படின்னு சொன்னோன்னே. இது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அடுத்த சீரீஸ் ஃபார்சி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரீஸ், ஷாஹித் கபூர் நடித்தது. அமேசான் ப்ரைமில் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஷாஹித் கபூர் ஒரு கான் ஆர்டிஸ்ட், பயங்கரமான பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவர் வந்து கள்ள நோட்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து போலீஸ் மேனாக நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், இவர் என்ன பண்ணுறாரு, அவரை தடுக்கிறதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. வேறு என்னெல்லாம் முக்கியமான விஷயம், ராஜன் டிகே வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சீரீஸ். இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் 1 and 2 இந்த ரெண்டு சீரீஸும் பண்ணாங்க, பயங்கர ஹிட் ஆச்சு. இதுவும் பிரைமில் அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து விஜய் சேதுபதி ஹிந்தியில் டெபியூ ஆயிருக்காரு, ஹிந்திலே அவரே ஓன் டப்பிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வாரம் 10th ரிலீஸ் ஆகுது பிரைமில். அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரீஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் லெஜண்ட் சீசன் 2 ஹாட் ஸ்டாரில் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இது வந்து மார்வல் ஸ்டுடியோஸோட முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் அவங்க ஒரு 8 மினிட்ஸ் வீடியோவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ஆண்ட்மேன் ரிலீஸ் ஆக போகிறதுனால அவங்கள பற்றி, அதில் வர முக்கியமான கேரக்டர்ஸை பற்றி ஒவ்வொரு விஷயமா பண்ணலாம். 3 கேரக்டர்ஸ் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதுதான் வரப்போகுது. ஸோ அந்த 3 கேரக்டர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி அதில் பாருங்கள். சீக்ரெட் ஓடிடியில் என்னெல்லாம் சீரீஸ் அப்படின்னு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஓடிடியோட படங்கள் பார்த்தோம் அப்படின்னா யுவர் பிளேஸ் ஆர் மைன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃபை இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, இவங்களோட லைஃபை அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வேலைக்கு போகணுங்கிறது ரொம்ப ஆசை, இன்னொருத்தரோட குழந்தைய வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகுது. வேறு அப்படியே நீங்கள் கண்டினியூ. அவங்க வந்து அவங்க அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒர்க் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, அவங்க ஒர்க் சைடு கவனமாக இருக்காங்க. அவங்களோட குழந்தைய வந்து இந்த பையன் வந்து பார்த்துக்குவார், ஒரு டீனேஜ் பையன், அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இவங்க லைஃப்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ இதுவும் இந்த வீக் வருது நெட்ஃப்ளிக்ஸில். என்னது 10th ரிலீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது ஷோக்கு போயிடலாம் நம்ம. ஸோ என்ன ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹன்சிகாஸ் லவ் ஷாதி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ஹிந்தி தானே. ஸோ வந்து ஹிந்தியில் வரும், அவங்க வந்து அது சப்டைட்டில்லாம் வரும், அவங்க கவலைப்பட தேவையில்ல. மேபி டப் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழில் தான் இருக்குது. அது வந்து அவங்க கல்யாணம், அதை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, அது வழக்கமாக நம்ம ஊர்களெலாம் வந்து கல்யாண கேசட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய வந்து இப்போது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் கேசட். இதுக்கு முன்னாடி 9th கூட அவங்க மேரேஜ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. இப்போ வந்து ஹன்சிகா வந்து ஹாட் ஸ்டாரில் அவங்களுடைய கல்யாணத்தோட அந்த வீடியோ வந்து பிரத்யேகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பிப்ரவரி 10. ஸோ அந்த மேரேஜை சுற்றி நடந்த எல்லா எமோஷ்னல் மூமெண்ட்டும் இதில் பதிவாயிருக்கும் அப்படிங்கிறது. கூடுதலாக அது ஒரு ஸ்டாரோட கல்யாணம் அப்படிங்கிறனால நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஹன்சிகாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் மறக்காமல் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய சீரீஸ் என்னெல்லாம், படங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ தியேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வந்திருக்கிற படங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, முதல்
படம் துணிவு நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 8th ரிலீஸ் ஆயிருக்கு. துணிவு பற்றி ஜான்சன் சொல்லுவார். ஏன்னா நான் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலையா? பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் ஜான்சன் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பேங்க்கில் நடக்கக்கூடிய ஒரு ராபரி, அதை வந்து யார் பண்ணுறானா, அஃப்கோர்ஸ் அஜித் பண்ணுறாரு. கூடவே அங்கே நடக்கக்கூடிய சில பேர குளறுபடிகள் என்னெல்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி சமாளித்து ஏன் வந்து அஜித் அந்த ராபரியை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள், இதெல்லாம் தான் அந்த படம். இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார் ஹெச் வினோத் வந்து. அதோடைய ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது அந்த படத்தில். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு வந்துருந்துச்சு. ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க இப்போ வந்து ஓடிடிக்கு படம் வருது, அதுலேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், வந்துருச்சு February 8th வந்துருச்சு. அப்போ அது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மகாவீரியார் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். சன்னிக்ஸில் February 10th ரிலீஸ் ஆக இருக்கு. இதில் வந்து நிவின் பாலி லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இதில் அவர் வந்து ஒரு சாமியாராக வராரு. அவர் ஒரு ஊருக்கு வராரு, அங்கே ஒரு சிலை வந்து திருட்டு போயிடுச்சு. இவர் தான் திருடிட்டாரு அப்படிங்கிற நினப்பில் இவரை கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ இவருக்காக இவரே வாதாடுறாரு, என்னென்ன மாதிரினா அதை திருடல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாரு. கூடவே வந்து ஒரு ஒரு பேக்ட்ராப்பில் இன்னொரு ஸ்டோரியும் சொல்லுவார், இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் ஃபில்மாகவும் அதை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு கதையையும் சேர்த்து இதில் சொன்ன விதம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்தப்போ வந்து மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு, ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான சப்ஜெக்டாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ஸோ வந்து இதை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, அப்ரித் செயின் அப்படிங்கிற மலையாளம் டேரக்டர். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது பூமரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹிட் படம் அது. அதுக்கு முன்னாடி நிவின் பாலியே நடித்த ஆக்ஷன் ஹீரோ பிஜு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. இன்னொரு நிவின் பாலி படம் 1983 ஆர் சம்திங், கிரிக்கெட் பேஸ்டு படம், அதுவும் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் எல்லாமே ஹிட் ஆச்சு. இந்த படமும் வந்து சன்னெக்ஸில் 11th or 10th ரிலீஸ் ஆகுது சன்னெக்ஸில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஒரு கன்னட படம், வேதா அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் நடித்த ஒரு படம். எப்பவுமே வந்து ஆக்ஷன் படங்களாக பண்ணக்கூடிய ஹர்ஷா, இதுக்கு முன்னாடியும் சிவராஜ்குமார் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படமும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோடைய ஸ்டோரி என்னென்னா, ஒரு அப்பா பொண்ணு அவங்க வந்து நிறைய கொலைகள் பண்ணுறாங்க. இவங்களை துரத்திட்டு ஒரு போலீஸ் வராரு. இவங்க ஏன் அந்த கொலையை பண்ணுறாங்க, அந்த போலீஸ் இவங்களை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இது வந்து Z5 February 10th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து சிவராஜ்குமாரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த படத்தை மிஸ் பண்ணணும், ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து Z5 வருது, பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சலாம் வெங்கி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். Z5 February 10th ரிலீஸ் ஆக இருக்கு. இதில் வந்து கஜோல் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. ஸோ இந்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படியும் அவர் இறந்து தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே இவரோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியிலேயே சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த பையனுக்கு வந்து செஸ் விளையாடணும், செஸ் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்க அம்மா அவனை எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ கஜோல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம நடிகை ரேவதி வந்து ஹிந்தியில் டைரக்ட் பண்ண அந்த படம் வந்து, இதில் வந்து அமீர்கான் நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டர் கேமியோ பண்ணியிருப்பார், கடைசியில் வர மாதிரி ஒரு கேமியோ. இந்த படம் வந்து இந்த மாதிரி எமோஷ்னலாக ஒரு அம்மா பையன் நிறைய எமோஷ்னலான விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா Z5 வருது, February 10th, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வந்த படங்கள் என்னெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு வர போகிற படங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஜான்சன் முதல் படம், வந்து கிறிஸ்டோபர் அப்படிங்கிற மலையாள படம். மம்முட்டி தான் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. உன்னிகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு பேட் காப்னா அவர் வந்து சட்டப்படி எதுவுமே நடந்துக்க மாட்டார், அவருக்கு தோன்றத உடனே செஞ்சிருவார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு காப்பு, எதையும் வந்து இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் தான் எதாக இருந்தாலும். ஸோ அவர் அப்படி பண்ணுற ஒரு விஷயத்தால் சில பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அவங்க லைஃப்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறாரா இல்லை சரி பண்ணுறாரா, பண்ண தப்பெல்லாம் வந்து இது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இதை வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தியேட்டரில் February 9th ரிலீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டாடா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்சிருக்கும், கவின் நடிச்சிருக்காரு, லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் காலேஜ் போயிட்டு இருக்காங்க, நம்ம கவினும் அப்பர்ணாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. இதில் காலேஜ் படிக்கும் போதே வந்து அப்பா அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, அந்த பொண்ணு குழந்தையும் பிறந்துடுது. ஸோ இந்த குழந்தையை எப்படி வளர்த்துறாங்க, ஒரு அப்பாவாக அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அண்டர்கோ பண்ணுறாரு, எப்படி அந்த குழந்தையை பார்த்துக்கிறாரு அப்படின்னு நடக்கிற ஒரு அப்படிங்கிறத பேசுகிற ஒரு படம். February 10th ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ தியேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பசங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதும், கூட மாடர்னான ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த படமும் வருது. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு தமிழ் படமும் வருது, வசந்த முல்லை.
அது வந்து பாபி சிம்மா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், வந்து ஒரு லாட்ஜில் வந்து தங்குறாரு. ஆனால் வந்து இவர் கூட ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியல. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை எப்படி என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக என்ன நடக்குது, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியாக போகக்கூடிய ஒரு படம். இதில் என்ன, இதில் வந்து ஆர்யா வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். பிப்ரவரி 10th ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிகோஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், பிப்ரவரி 10th ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து கல்யாண் ராம் பண்ணியிருக்காரு, மொத்தம் 3 ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த 3 ரோல் என்னென்ன அப்படின்னா தம்பி. ஸோ வந்து ஒரே லைனில் அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிவியா. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு படம் மேன் கால்ட் ஓட்டோ அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், பிப்ரவரி 10th ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து தான் ரொம்ப லவ் பண்ண ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களோட இறப்புக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, வாழ்க்கை மொத்தமாகவே மாறின மாதிரி இருக்கிறதுனால மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாரு அவர். இதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர்ஸ் வந்து குடியேறுறாங்க. இவங்க கூட பழகிறது மூலமாக அவரோட லைஃப் வந்து பேக் டு நார்மல் ஆகுதா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாரு, அவர் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிற அந்த சோகத்தை மறந்துட்டு அவரால் திருப்பி வாழ்க்கை நார்மலா வாழ முடியுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. டாம் ஹாங்ஸ் தான் வந்து அந்த லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பல படங்கள் அவருடைய நடிப்பை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஒரு எமோஷனலான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூடவே அந்த டேரக்டர் வந்து மார்க் ஃபாஸ்டர் அப்படிங்கிறவர், இதுக்கு முன்னாடி குவாண்டம் ஆஃப் சோலேஸ் அப்படின்ற ஜேம்ஸ் வான் படம், அப்புறம் வேர்ல்டு வார் ஜி அப்படின்னு ஒரு இவர் பிராட்பிட் நடித்த ஒரு படம், அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஒரு சாஃப்டான ஒரு கதையை எடுத்துட்டுருக்காரு அப்படிங்கிறது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் வந்து ரீரிலீஸ் பண்ணக்கூடிய, இந்த வாரம் ரீரிலீஸ் வாரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்படிகம், ஸ்படிகம் வந்து மலையாளத்தில் பரதன் டைரக்ஷனில் மோகன்லால் நடித்த படம், ரொம்ப பழைய படம், ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம், இப்போவும் ரெலவெண்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தமிழில் கூட சுந்தர் சி வந்து வீராப்பு அப்படின்னு சொல்லி அதை ரீமேக் பண்ணியிருப்பார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ வந்து அந்த படத்தோட ஒரிஜினல் தான் இப்போ வந்து தியேட்டரில் ரீமாஸ்டர் பண்ணி 4K ரீமாஸ்டர் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பிப்ரவரி 9th அது ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் ஒரு பழைய ரொம்ப கிளாசிக்கான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரீரிலீஸ் ஆகுது, டைட்டானிக். நம்ம வந்து ஜேம்ஸ் கேமரூனோட டைட்டானிக் வந்து 25 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகி, 25 வருஷம் ஆச்சு, முன்னாடி ஆச்சு, 25 வருஷம்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க. அதுவும் பிப்ரவரி 10th அன்னைக்கு 3D 4K மாஸ்டர் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரீரிலீஸ் லிஸ்ட்டு. இந்த படங்களும் வந்து எது பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ புக் பண்ணி போய் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கை. அவ்வளோதான். ஸோ இந்த வாரம் அவ்வளோதான், நாங்கள் இதோட கிளம்புறோம். உங்களுக்கு நாங்கள் ஏதாவது வேறு அப்போவே சொன்ன மாதிரி மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எதாவது பார்த்துட்டிங்கன்னா அதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நன்றி, வணக்கம். வணக்கம் பிடி பிரேம் வியூவர்ஸுக்கு, வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுறோம், ஆரம்பமே அற்புதமாக இருக்கு. இன்னும் என்ன பண்ணுறேன், ஷூட் முடிக்கிற வரைக்கும் அவர் எதையாவது சரி பண்ணிட்டே தான் இருப்பார். அவங்களோட லைஃபை இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, இவங்களோட போயிடுச்சு போகலையா, ஷார்ட்டாக போயிடலான்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் சத்தம் கம்மியாக பேசுனீங்களே, ட்ரைங் பண்ணி போயிருக்கீங்க. சரி சரி, என்னடா போற, அது பாட்டுக்கு ரெக்கார்டில் இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்ட்டு போயிடுவார் அவர். அடுத்து நம்ம ஓகேக்கா, ஒரு தடவை என்ன பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அம்மன், நம்ம டிவின் பவுலி ரீட் ரோல் பண்ணியிருக்காரு. பவுலியா, என்னங்க பவுலி, பாலி பாலி. ஸோ அதனால இந்த படமும் பார்க்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஏன்னா அபிஜித் சேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால. இந்த படம் ஹிட் ஆச்சா, அதெல்லாம் பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து என்ன, ரெடி ஆகலைங்க, நான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு. அப்படியா, ஓகே, வயிற்றுல வரும்ல, ஏன் வித்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு டொனேஷன் பண்ணக்கூடாது, டொனேஷன் பண்ணலாமே அப்படின்னு. ப்ளூப்பரில் போட்டுக்கோங்க வேணா, ஆனால் இப்படிலாம் போட்டுறாதீங்க.